அழகான தமிழ் நடையோடு. தடையின்றி படித்தார் என்பதை தவிர சிறப்பாக சொல்லிக் கொள்வதற்கு எதுவும் இல்லை. நிறைய திட்டங்களில் அறிவிப்புகள் எல்லாமே மத்திய அரசு திட்டங்களுடைய அறிவிப்புகளை ஒட்டி அதற்கு இன்னொரு பெயர் கொடுத்து அறிவித்த திட்டமாகத்தான் இருக்கிறது. அது நகர்ப்புற மேம்பாட்டிற்கு ஸ்மார்ட் சிட்டி திட்டமாக இருக்கலாம், அனைவருக்கும் வீடு வழங்குகின்ற ஆவாஸ் யோஜனா என்பது கலைஞருடைய கனவு இல்லம் என்கின்ற பெயரிலே அறிமுகப்படுத்தி இருக்கிறார்கள். அதே போல அனைவருக்குமான மருத்துவ காப்பீட்டில இன்னொன்றை கூடுதலாக புதிதாக சேர்த்திருக்கிறார்கள். இது போல இன்னும் நிறைய சொல்லலாம். மத்திய அரசு திட்டங்களில் இருக்கக்கூடிய அதே மாதிரியான திட்டங்களை வைத்து கொண்டு அந்த நிதியுதவியோடு செயல்படுத்தக்கூடிய திட்டங்களுக்கெல்லாம் புதிதாக அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கிறார்கள் தமிழக அரசு. அதே போல அடையாறு கால்வாய், அடையாறு ஆறினை தூய்மைப்படுத்துகின்ற பணி கிட்டத்தட்ட இன்றைய முதலமைச்சருடைய தந்தையார் காலத்தில் இருந்து சொல்லப்படக்கூடிய பணி. ஆனால் அதில் எந்த விதமான முன்னேற்றமும் இல்லாமல் ஒவ்வொரு முறையும் வெறும் அறிவிப்புகளாகவே இருந்து வருகிறது. அதிலும் குறிப்பாக கோவைக்கு மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு கடந்த முறை ₹1 நிதி ஒதுக்கினார்கள். இப்போது திட்ட அறிவிக்கையை அனுப்பியிருக்கிறோம் என்கின்ற பதில் ஒரு வருடம் கழித்து சொல்கிறார். இதுக்கப்புறம் எப்போ வந்து மெட்ரோ ரயில் திட்டத்தை கோவைக்கு வந்து அவங்க செயல்படுத்த போறாங்கன்னு தெரியல. இது போல கோவையிலே விளாங்குறிச்சி பகுதியிலே ஏற்கனவே கட்டப்பட்டு வருகின்ற டைடல் பார்க்கை ஏதோ புதிதாக திறக்கப்படுகின்றது போல ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. இவையெல்லாம் பார்க்கின்ற பொழுது இந்தியாவிலேயே அதிகமாக கடன் வாங்கி இருக்கக்கூடிய மாநிலம், முதல் பட்ஜெட்டிலே பல சிறப்பான உலக அளவில் இருக்கின்ற பொருளாதார நிபுணர்களை எல்லாம் ஆலோசகர்களாக வைத்திருந்து தமிழக அரசு மீண்டும் 3வது முறையாக பட்ஜெட் கொடுக்கும்போது இவ்வளவு பற்றாக்குறையோடு கொடுக்கிறார்கள் என்றால் அந்த உலக பொருளாதார நிபுணர்களுக்கு செலவு செய்த தொகை எவ்வளவு, அவர்கள் கொடுத்த அந்த அறிவுரைகளை எல்லாம் இந்த அரசு பின்பற்றவில்லையா என்கின்ற சந்தேகம் வருகிறது. இன்னும் விஸ்வகர்மா திட்டம், மத்திய அரசு செயல்படுத்தி கொண்டு இருக்கக்கூடிய திட்டம், அதே மாதிரியான பயனாளிகள், அதே தொழில் செய்பவர்கள், அவர்களுக்கு நாங்கள் இன்னொரு பெயரில் இந்த திட்டத்தை அறிமுகப்படுத்துகிறோம்னு சொல்கிறாங்க. எவையெல்லாம் ஏற்கனவே இருக்கின்ற திட்டங்களோ அதை சிறப்பாக செயல்படுத்துவதை விட்டுவிட்டு ஒன்றிய அரசு அறிவித்த திட்டத்தை நாங்கள் செயல்படுத்த மாட்டோம், அதுக்கு பதிலாக நாங்கள் ஒரு வேற பெயர் கொடுப்போம் அப்படிங்கிற அந்த ஒரு மத்திய அரசுக்கு எதிரான மனப்போக்கு தான் நிறைய இடங்களில் பார்க்க முடிகிறது. அது இல்லாமல் கடைசியில் ஒன்றிய அரசு நிதி உதவி வழங்கலை, ஜிஎஸ்டியில் எங்களுக்கு இழப்பீடு நிறுத்துறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஜிஎஸ்டி இழப்பீடுங்கிறது ஏற்கனவே முடிவு செய்யப்பட்ட விஷயம், அதற்கு மாற்றாக மத்திய அரசு நீண்ட கால ஒரு கடன் தொகை உதவியை வழங்கி கொண்டிருக்கிறது எல்லா மாநிலத்துக்கும். அதையெல்லாம் வசதியாக மறந்துவிட்டு இந்த நிதிநிலை அறிக்கையிலே மத்திய அரசை குற்றம் சொல்வது போல சில விஷயங்களை சேர்த்து ஒரு அறிக்கையை கொடுத்திருக்கிறார்கள். புதிதாக சொல்வதற்கு எதுவும் இல்லை. நன்றி. ஒரு வாரத்தில் இந்த முழுமையான பட்ஜெட்டை சொல்லணும், எப்படி பார்க்கிறீங்க பாஜக இந்த பட்ஜெட்டை? இவ்வளவு மத்திய அரசினுடைய ஒரு சில திட்டங்களுக்கெல்லாம் புதிய பெயர்களை கொடுத்து இறுதியாக தங்களுடைய வருவாய் பெருக்கத்தினை அவர்கள் அதிகரிக்க முடியாமல் அதற்கு பழியாக மத்திய அரசின் மீது பழி போடுகின்ற ஒரு அரசின் நிதிநிலை அறிக்கையாகத்தான் இதை பார்க்க முடியும். மத்திய அரசு நிதி வரலன்றதை பட்ஜெட்லயே குறிப்பிட்டிருக்காங்க, நிதி பற்றாக்குறை 900 கோடி ரூபாய் இருக்கு சுட்டி காமிச்சிருக்காங்க, அதை எப்படி பாக்குறீங்க? அதாவது ஒவ்வொரு மாநிலமும் ஒரு குறிப்பிட்ட வரம்பிற்குள்ளாக தான் கடன் பெற முடியும் என்பது இந்திய நாட்டிலே நாம ஏற்படுத்திருக்கூடிய ஒரு நிலைமை. ஏனென்றால் ஒவ்வொரு மாநிலமும் தங்களுடைய வருவாய்க்கு மீறி தங்களுடைய என்னவெல்லாம் அந்த திட்டங்கள் வந்து இவங்க அறிவிச்சிருக்காங்களோ அதற்கான தேவைகளுக்கு மேலாக கடன் வாங்குகின்ற பொழுது அந்த மாநிலத்தினுடைய நிதி நிலைமை என்பது மிக மோசமாக சென்றுவிடும். அது ஒட்டுமொத்தமாக நாட்டையும் பாதிக்கும் என்கின்ற காரணத்தால ஒவ்வொரு மாநிலமும் ஒரு குறிப்பிட்ட சதவிகிதம் தான் கடன் வாங்க முடியும் என்பதை மத்திய அரசு வச்சிருக்கு. இது எதுக்காகனா நிதி நிலைமை மோசமாக செல்லாமல் இருப்பதற்கு. சில நேரங்களில் மாநில அரசு அனாவசியமாக செலவழிக்கிறது, தேவையில்லாத விஷயங்களுக்கு செலவழிக்கிறது, இந்த மாதிரி இருக்கும்போது அதிகமாக கடன் வாங்கி ஒரு மாநிலத்தோட நிதி நிலைமை ரொம்ப மோசமாயிடக்கூடாது. இது எல்லா மாநிலங்களுக்கு இருக்கக்கூடிய கட்டுப்பாடுகள் தான். ஆனால் தமிழகம் தொழில் வளர்ச்சியில் இருக்கிற மாநிலம்னா கூட அதிகமாக கடன் வாங்கி இருக்கக்கூடிய மாநிலம், அதுவும் கடந்த 2.5 ஆண்டுகளுக்குள்ளாக அதிகமாக கடன் பெற்றிருக்கிறார்கள். ஆனாலும் கூட நம்மளோட மின் பகிர்மான கழகத்தினுடைய இழப்பு
போக்குவரத்து கழகங்களுடைய இழப்பு, வரி வருவாய் மேம்படுத்துவதற்கு எதுவும் உருப்படியான திட்டங்கள் இல்லாமல் இருப்பது. இதன் காரணமாக தமிழ்நாடு ஒரு வளர்ந்த மாநிலம் இருந்தாலும் கூட பற்றாக்குறை பட்ஜெட்டாக போட வேண்டிய சூழல் இவர்களுடைய மேலாண்மையின் காரணமாக வந்திருக்கிறது. 64,060 கோடி ரூபாய் நிதி பற்றாக்குறை இருக்குன்னு சொல்றாங்க. புதிய திட்டங்கள் கலைஞர் பேர்ல, முன்னாள் முதலமைச்சர் பேர்ல எல்லாம் புதிய திட்டங்கள் ஒரு நிதி பற்றாக்குறை, வருவாய் பற்றாக்குறை இருக்கக்கூடிய பட்ஜெட்டாக தான் இதை பார்க்க முடியும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நாங்க வந்து மற்ற சிங்கப்பூர் மாதிரியான நாடுகளோடு இணையான பொருளாதாரம் சொல்ற தமிழ்நாட்டிலோட நிதிநிலை அறிக்கை ஏமாற்றம் அளிப்பதாகத்தான் இருக்கிறது. குடிசைகள் இல்லா தமிழகம் உருவாக்கப்படும் சொல்றாங்க. அதே தான் பிரைம் மினிஸ்டரும் அங்க வந்து குடிசைகள் இல்லா வீடுகளை இந்தியா முழுவதும் உருவாக்குறாருன்னு சொல்றாங்க. ஒவ்வொன்றாக விரிவாக நாங்க எங்களுக்கான வாய்ப்பு வரும்போது உள்ள சட்டப்பேரவை பேசுவோம். ஆவாஸ் யோஜனா அப்படிங்கறது அனைவருக்கும் வீடு திட்டம். தகுதி வாய்ந்த ஏழைகள் எத்தனை பேர் வீடு கட்டினாலும் அதற்கு உதவி செய்வதாக இப்போ இல்லை, 2019 வருடமே மத்திய அரசு அறிவித்தது. ஆனால் மாநில அரசினுடைய பங்களிப்போடு தான் அந்த திட்டத்தை நிறைவேற்ற முடியும். இப்பவும் மத்திய அரசு எத்தனை லட்சம் வீடுகளுக்கு வேணாலும் பணம் கொடுக்கறதுக்கு தயாரா இருக்காங்க. ஆனா இவங்க இதுல டார்கெட் ரொம்ப குறைச்சுதான் வச்சிருக்காங்க. அதனால குடிசைகள் இல்லாத மாநிலம் அப்படிங்கிற இலக்குக்கு ஏற்கனவே மத்திய அரசு உதவி செய்து கொண்டுள்ளது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.